கல்யாணம் சமசம நிலையத்தினாலும் கரகமான இந்து மஞ்சள் கழகத்தினாலும் உருவாக்கப்பட்ட விதையினத்தை பிரச்சனை என்ற அமைப்பினூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த 15வது ரத்தாள முகாமானது யாழ்ப்பாணம் கொரோனா வைத்தியசாலையினுடைய ரத்த வங்கியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க நேற்றைய தினம் எமது அமைப்புக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கிணங்க இன்றைய தினம் காலை 8 மணி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ரத்ததான முகாமிலே அனைத்து தன்னார்வ தொண்டர்களும் ஏனைய சமூக ஆர்வலர்களுமாக தற்சமயம் வரை உறுதியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இந்த COVID-19 வைரஸினால் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யும் முகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட 15வது விசேட ரத்ததான முகாமாக இந்த ரத்ததான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரத்ததான முகாமிலே இதுவரைக்கும் சுமார் 68க்கும் மேற்பட்ட குருதிக்குடையாளர்கள் குருதியினை வழங்கியுள்ளார்கள். இந்த காலத்தின் தேவையறிந்தே செய்கின்ற இவ்வாறான சிறிய உதவியானது இந்த COVID-19 வைரஸ் தாக்கத்துக்கு உட்பட்ட இந்த தற்காலத்திலே மிகவும் ஒரு வேண்டப்படக்கூடிய ஒரு தேவையாக கருதப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களிலும் நாளை மறுதினங்களிலும் உங்களால் முடிந்தவர்கள் தாங்கள் குருதியினை வழங்குவதற்கு சோதனா வைத்தியசாலையோட ரத்த வங்கிக்கு வருகை தந்து இந்த குருதியினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் எம்மோடு இணைந்து பயணித்த யாழ் போதனா வைத்தியசாலையோட இரத்த வங்கி ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவருக்கும் நன்றியினை கூறுவதோடு எங்களுடைய விதைநிதி திருச்சமானது ஆரம்பிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்ற 15வது இரத்ததான முகாமாக இந்த இரத்ததான முகாம் காணப்படுகின்றது. இதிலே சுமார் 800க்கும் மேற்பட்ட குருதிக்குடையாளர்களை யாழ்ப்பாணம் மற்றும் தெல்லிப்பள்ளி இரத்த வங்கிக்கு வழங்கி இருக்கின்றது என்பதில் நாம் பெருமிதம் அடைந்து கொள்கின்றோம். நன்றி.